சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல உட்காந்துக்குங்க, நான் செய்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்கள், யாரும் இது செய்ய வேண்டாம். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்கள் மேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேட்டில் இதான் மேட்னா நடுவில் நிற்கக்கூடாது, அந்த மேட்டோடைய எண்டில் ஒரு அடி தலையில் நின்றுக்கணும், ஏன்னா கால் வந்து பின்னால் போகும், அப்போ உங்களுக்கு அந்த மேட் வந்து கடைசி வரைக்கும் வரணும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, மேட் இருக்குன்னா அது வந்து ஒரு அடி முன்னால் பாருங்க, இதான் பொசிஷன். அதில் முன்னால் செஞ்சு காமிக்கிறேங்க, இது நம்பர் ஒன், இப்படி நிற்கணும். நமஸ்காரம், இது நம்பர் ஒன் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு, கையை லேசாக மேலே தூக்கி பாருங்க, மூச்சு இழுத்துட்டே மேலே போகணும். மூணாவது ஸ்டெப்பு, அங்கேருந்து கீழே வரணும். கீழே வரும்போது பாருங்க, ஒரு சில பேர்த்துக்கு இவ்வளோதான் வரும், பரவாயில்ல, தலை தொங்க போட்டிருக்கணும், தாடை நெஞ்ச தொட்டிருக்கணும். முடிஞ்சதுன்னா கை கீழே வரைக்கும் போகணும், பாருங்க, கட்டை வரலாம் தொடலாம். இது மூணாவது பொசிஷன். ஒரு சில பேர்த்து முடியலன்னா இவ்வளோ வச்சா போதும், கீழே போக முடியல, பரவாயில்ல, இதுதான் உங்க பொசிஷன். மூட்டு மட்டும் மடங்கக்கூடாது, நேராக இருக்கணும். இது மூணாவது பொசிஷன். யாருனால முடியுமோ எவ்வளோ தூரம் கீழே போக முடியுமோ போகலாம். நாலாவது பொசிஷன், மூட்டை மடக்கி பாருங்க, இந்த ரெண்டு காலுக்கு பக்கத்தில் கையை வைக்கணும். நாலாவது பொசிஷன் வச்சு வலது காலை பின்னால் தரணும். தலை மேலே இருக்கணும், இது நாலாவது பொசிஷன். இந்த மூட்டுக்கில் பின்னால் மூட்டு சில பேருக்கு ஆகாயத்தில் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது, மூட்டு கீழ் இருக்கும், இது நாலாவது பொசிஷன். அப்புறமா சைடில் உங்களை செஞ்சு காமிக்கிறேங்க. அஞ்சு, இந்த காலை எடுத்து ஒரு பலகை மாதிரி நிற்கணும், பாருங்கள் இப்படி நிற்கணும், கீழே வரக்கூடாது மேலேயும் போகக்கூடாது, ஒரு சாய் பலகை மாதிரி இருக்கணும். அஞ்சு, ஆறு, மூட்டை முதல்ல கீழே வைக்கணும், மார்பு தாடை கீழே வைக்கணும், நடுவில் கேப் இருக்கணும், பாருங்க இங்கே கேப் இருக்கணும் நடுவில். ஆறு, ஏழு, உடம்ப கீழே வச்சு பாம்பு மாதிரி நெளிஞ்சு மேலே வரணும். எட்டு, அப்படியே உள்நோக்கி போகணும், பாருங்க ஒம்பது. முதல்ல வலது காலை பின்னால் கொண்டு போனீங்க இல்லைங்களா, இப்போ வலது காலை முன்னால் கொண்டு வரணும், பாருங்கள் எடுத்து அதே இடத்துல வைக்கணும். முதல்ல செய்யும் பொழுது வலது கால் பின்னால் போயிருக்கும், இப்போ வலது கால் முன்னால் வந்திருக்கும். அடுத்து பத்து, பழைய பொசிஷன், ரெண்டு காலும் ஒன்று சேர்த்து பாருங்கள் நிற்கணும். பதினொன்று, அதே சேம் பொசிஷன். பன்னெண்டு, நமஸ்காரம். மொத்தம் 12 ஸ்டெப் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் நாம பாதி சூரிய நமஸ்காரம் தான் பண்ணிருக்கோம், மீதி எப்படின்னா அதே மாதிரி கால் பாருங்க, இது சைடில் செஞ்சு காட்டுங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலாவது, இப்போ இடது கால் பின்னால் போகணும், இதுதான் அடுத்த பாதி, இடது கால் பின்னால் போகணும். அஞ்சு, சாய் பலகை, இப்படி போகக்கூடாது, இப்படி வரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அஞ்சு, ஆறு, மூட்டு மார்பு தாடை கீழே வைக்கணும், நடுவில் கேப் இருக்கணும். ஏழு, உடம்ப கீழே வச்சு பாம்பு மாதிரி நெறிஞ்சு வரணும். எட்டு, உள்நோக்கி போகணும். ஒன்பது, இடது கால் மூணாவது வருது,
பாருங்க ரூல்ஸ் என்னன்னா, எந்த கால் முதல்ல பின்னால போச்சோ அதே கால் முன்னால வரணும். 10 ரெண்டு கால் முன்னால வருது, 11 12. ரிலாக்ஸ், இது ஒரு சுற்றுங்க. இன்னொரு முறை செய்யற பாத்துக்குங்க. 1 2 3 இந்த இடத்துல முக்கியமா பாருங்க, சில பேர்த்துக்கு இப்படி கால் மேல தூக்கிட்டு இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது, கீழே வச்சிருக்கணும். 5 சாய் பலகை, 6 மூட்டு மார்பு தாடை, 7 பாம்பு, 8 உள்நோக்கி போறோம், 9 வலது கால் முன்னால் வருது, 10 ரெண்டு கால் ஒன்று சேர்க்கிறோம், 11 12. ஓய்வு, பரவாயில்லைங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் தப்பு தப்பா பண்ணாலும் அப்படிலாம் யோசிக்காதீங்க, முதல்ல ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் முத தடவை அப்படிதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இது தெரியலையே, பக்கத்துல பாத்துக்கோங்க, என்ன பாத்துக்கோங்க, போக சரியா போயிடும். ஆரம்பிக்கலாம். 1 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, நமஸ்கார முத்திரை. 2 கைய பின்னால கொண்டு போங்க, 3 முன்னால கொண்டு வாங்க, 3 மடங்கக்கூடாது, முடிஞ்சதுன்னா கட்டை விரலை தொடர ட்ரை பண்ணுங்க. தலை உள்நோக்கி இருக்கணும், தாடு நெஞ்சு தொட்டிருக்கணும். 4 மூட்டை மடக்கி கால் பக்கத்தில் கையை வச்சு வலது காலை பின்னால் கொண்டு போங்க, இதை பார்த்து பண்ணுங்க. தலை மேல் நோக்கி பார்க்கணும், சாய் பலகை, 6 மூட்டு மார்பு தாடை, நடுவில் கேப் இருக்கணும், 7 பாம்பு மாதிரி வாங்க, உடம்பு கீழே வச்சு அப்படியே ஊர் மேல வாங்க, 8 உள்நோக்கி போங்க, 9 வலது கால் முன்னால வரும் அதே பொசிஷன், 10 ரெண்டு காலை முன்னால பண்றாங்க, 3 மடங்க கூடாது, 11 உடம்பு பின்னால கொண்டு போங்க, கையை பின்னால கொண்டு போங்க, 12 நமஸ்கார முத்திரை, ஓய்வு, கால் அகலமா வச்சு உடம்பு லூஸா வச்சு கையை லூஸா வச்சு தலையை குளிஞ்சு மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க. உட்காந்து 2 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கோங்க. கை ரெண்டும் சின் முத்திரா தொடக்கி மேல வச்சுக்கோங்க, முதுகு நேரா வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்குங்க, 2 நிமிஷம் ரெஸ்ட்.
மெதுவா கண்களை திறந்துக்குவோம்.